ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிளீனிங் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நான் எப்படி என்னோட பாத்ரூமை கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு தான் டீடைலா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நான் என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கறது பாக்கலாம். நான் எப்பவுமே வந்துட்டு மஸ்க் அண்ட் ஹெச்எஸ்ஆர் லிக்விட் யூஸ் பண்ணி தான் பாத்ரூம் ஃபுல்லுமே வந்து கிளீன் பண்ணுவேன். ஒரு ஹெவி டியூட்டி ஸ்க்ரப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிளவுஸ் வந்து வாங்கியிருந்தேன் பாத்ரூம் ஃபுல்லு கிளீன் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒட்டடை ஃபுல்லுமே பாத்ரூமில் இருக்கிறத அடிச்சு விட்டுறேன். ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் டீப் கிளீனிங் வந்து பண்ணுவேன். மஸ்க் லிக்விட் வந்துட்டு ஒரு மூடி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் வாட்டர் பிடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி மறைச்சி வரும். ஒரு கப் அளவுக்கு நமக்கு இந்த மஸ்க் லிக்விட் வந்து தேவை. இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். ஏன்னா மேலே அப்ளை பண்ணும்போது அதனோட லிக்விட் ஃபுல்லுமே வடிஞ்சு நமக்கு அப்படியே கீழே வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணங்காட்டி எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்துட்டு இருந்தது. நம்ம கையில் அந்த லிக்விட் எதுவுமே வந்து படாது. ஸோ சேஃப்டிக்காக வந்துட்டு நான் க்ளவுஸ் வந்து வேர் பண்ணி தான் வந்து எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுவேன். ஃபுல்லும் வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் மஸ்க் லிக்விட் வந்துட்டு நான் இந்த பாத்ரூமோட பைப்பில் எல்லாமே அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணுறங்காட்டி ஏதாவது ஸ்டிக்கி ஸ்டெயின் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். நான் அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்தது. கை கூட வந்து வலிக்கல. ஃபுல்லும் பாத்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி வச்சு எல்லாத்தையும் கழுவி விட்டுடலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் கிளீனிங் வந்துட்டு முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் அதிகப்படியான சால்ட் வாட்டர் இருக்கிற ஏரியாவில் இருந்தீங்கன்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சால்ட் வாட்டர் டெபாசிட்டாக இருக்கிற ஏரியா. ஃபஸ்ட்டு இந்த ஹெச்எஸ்ஆர் லிக்விடை மேலேருந்து கீழே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது அப்படியே வடிஞ்சு கீழே வரைக்கும் வந்து வந்துடும். நமக்கு அதிகமான லிக்விட் கூட எடுத்து யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்ல்ஸ் ஃபுல்லுமே வந்துட்டு இந்த ஹெச்எஸ்ஆர் லிக்விட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டெய்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் அண்ட் பர்பிள் கலரில் வந்துட்டு இருக்கும். இது நம்ம வந்து அதிகமாக வந்துட்டு கேர் பண்ணால் மட்டும்தான் இதே கலரில் வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியும். நான் ரெகுலராக வந்துட்டு இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் அதிகப்படியான அந்த எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகி அந்த சால்ட் வாட்டர் ஸ்டெயின்லாம் இருந்தது. நான் ரெகுலராக பாத்ரூமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீப் க்ளீன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்டெயின் எதுவுமே வந்துட்டு படியலை, ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. சேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உப்புக்கரை வந்துட்டு டோர்லலாம் இருந்தது, அதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டிக்கி ஸ்டெயின்லாம் வந்து பாருங்கள், அப்படியே கரைஞ்சு அப்படியே வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்கிற ஃப்ளோர் டைல்லையுமே வந்துட்டு நான் வந்து ஹெச்எஸ்ஆர் லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா டீப்பாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு தண்ணியை வச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து புதுசு மாதிரியே வந்துட்டு இருக்கும் பாத்ரூம். ஸோ நான் வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கார்னர் ஷெல்ஃபு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நார்மல் சோப் எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது டாய்லெட் பவுல் க்ளீன் பண்ணுறதும் தான். நான் அதுக்கு வந்துட்டு ஹார்பிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெகுலராக நம்ம வந்து டாய்லெட் பவுல் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்பிக்கை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் அதிகப்படியான உப்புக்கரை வந்துட்டு இது எடுக்க மாட்டேங்குது. ஸோ பவுல் கிளீனிங்க்கு நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹெச்எஸ்ஆர் அண்ட் மஸ்க் லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூம் ஃபுல்லும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1.5 hour ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு 2-3 தடவை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ டெய்ல்ஸோட கலர் வந்து பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம வாங்கினோம்போது எப்படி இருந்ததோ அதே கலர்லேயே தான் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த டீப் க்ளீனிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனலில் புது அப்டேட் செஞ்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.